பாக்குறதுதான் பாக்குறதுதான் அப்படின்னு பட்டாணி பட்டாணி வந்து நிறைய ரகம் இருக்கு. பட் நாங்க ரிலீஸ் பண்ண ரகம் எல்லாமே வந்து பிளைன்ஸுக்கு இல்லைங்களா, பிளைன்ஸுக்கு. பட் நீங்களும் போட்டு பார்க்கலாம் ஹில்ஸ், எனக்கு வந்து அவ்வளோ தெரியல. வருமா நார்மலாக வரும், நோ டவுட்டு. போட்டிருக்கீங்களா, வெரி குட். ஸோ அதில் பெஸ்ட் ரகம் என்னென்னா அர்க்கா பிரியா. இப்போ பட்டாணிலேயே நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வெரைட்டி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அர்க்கா பிரியாங்கிற ரகம் வந்து எல்லா சீசனுக்கும் உகந்தது. அதே மாதிரிட்ட கொஞ்சம் ஹீட் டாலரண்ட். ஈவன் இப்போ சம்மர்லாம் உங்களுக்கு வந்து 30 டிகிரிக்கு மேலே போனாலும் அந்த தட்பவெப்பத்தில் வந்து இது வளரக்கூடியது, சரிங்களா. இதில் வந்து அர்க்கா பிரியா. இதை தவிர்த்து நாங்கள் இன்னொரு புதிய ரகம் வெளியிட்டிருக்கோம், அர்க்கா அபூர்வான்னு ஒரு ரகம். அந்த ரகத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நார்மலாக வந்து அதை தோலோடவே சாப்பிட்லாம். நார்மலாக பட்டாணிலாம் வந்து நம்ம தோலை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற பட்டாணி மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். பட் அந்த ரகம் வந்து தோலோடவே சாப்பிடலாம். எதுக்கு தோலோட நம்ம சாப்பிடணும் பட்டாணியை? ஃபைபர் கண்டென்ட், ஃபைபர் கண்டென்ட் இல்லையா. நார்மலாக அதை உரிச்சு வீசி எரிஞ்சிட்டோம்னா வேஸ்ட்டு தான் இல்லையா. தோலோடு சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து ஃபைபர் கண்டென்ட் இல்லையா, க்ரூடு ஃபைபர் கண்டென்ட். நார் சத்து வந்து அதிகமாக கிடைக்குது, அப்புறம் ப்ரோட்டீன் இல்லையா, ப்ரோட்டீன் நிறையா கிடைக்குது. ஸோ அது மெயினாக யாருக்கு கிடைக்கணும்னா குழந்தைகளுக்கு இல்லையா. குழந்தைகள்லாம் வந்து நார்மலாக காய்கறிகள்லாம் விரும்பி சாப்பிடாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு செடி ரெண்டு செடி நீங்கள் வளர்த்தும் போது ஈவன் அதுலேருந்து ஃப்ரூட்ஸ் வந்துன்னா டேரெக்டாக அப்படியே பிச்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அவங்க சாப்பிட்டாங்கன்னா நல்லா நியூட்ரிஷியஸாக நல்லா ஹெல்த்தியாக வளருவாங்க. அதுக்காகவே கிச்சன் கார்டனுக்காகவே நாங்கள் மெயினாக அதை டெவலப் பண்ணியிருக்கோம். அபூர்வா அந்த ரகம் யாருக்காவது வேணா உங்கள் ஊட்டியில் சொல்லவே வேண்டியதில்லை, நல்லா வரும். அப்படிங்க வெள்ள முள்ளங்கி இது வந்து பிளைன்ஸில் நல்லா வரும், ஈவன் உங்கள் ஹெல்த்லேயும் வரும். நல்லா ஃபாஸ்ட் க்ரோயிங், இது ஈஸியாக வந்து சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா 45 நாள்லேருந்து 50 நாள் வந்து ரெடி ஆயிரும். ரெண்டாவது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் வந்து அந்த போர்க்கிங் இருக்குங்களா, பிரான்ச்சஸ் வராது, அதுதான் மெயின் அட்வான்டேஜ். இந்த ரகத்துக்கு விதை உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது கேரட்டு. கேரட்டு உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை, இதெல்லாம் உங்களுக்கு ஜுஜுபி இல்லையா. அது இந்த கேரட்டுக்குள்ளேயே இங்கே இருப்பீங்க. பட் இது வந்து பிளைன்ஸில் வர்ற கேரட்டு, இது உங்கள் ஏரியாவில் வராது. இது சூரஜ்னு ஒரு ரகம், இது வந்து ஒன்லி பிளைன்ஸ் டிராபிக்கல் ரகம் வர்றது.